ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். மேஷராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறத கிரகநிலைகள் காட்டுறது. முக்கியமாக உங்களுடைய ராசிநாதனுடைய சஞ்சாரம் மிகப்பெரிய அனுகூலம் தரும் வகையில் அமைஞ்சிருக்குது. அவர் சுகஸ்தானத்தில் பயணம் செய்யக்கூடிய காலமாகட்டம், அதாவது 10ஆம் தேதி வரைக்கும் சுகஸ்தானத்தில் பயணம் பண்ணிட்டுருக்கார். அதன் பிறகு பயணம் செய்யக்கூடிய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானமாகட்டும், இரண்டுமே மிக மிக வலுவான ஸ்தானங்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள், கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கிவிடும். எல்லா விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மிக மிக அதிகமாக நடக்கும். இப்போ சுப நிகழ்ச்சிகள் நடத்தினோம்னா உங்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டிலேயே யாருக்கு அந்த சுப நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்தாலும் கண்டிப்பாக நிச்சயமான முறையில் நல்ல முறையில் உங்களுக்கு நடைபெறும். இப்போ உங்களுடைய குழந்தைகளுடைய காரியங்கள் எடுத்துட்டாலும் சரி, இல்லை உங்களுடைய வீட்டில் உங்கள் உடன் பிறந்தவர்களுடைய காரியங்கள் எடுத்துட்டாலும் சரி, எல்லாமே நல்ல முறையில் நடைபெறும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தொய்வு நிலை அடியோடு மாறிவிடும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள்னால் வீட்டுக்கு நீங்கள் அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பீங்க, வீடு முடியாமல் இருந்திருக்கும், இந்த மாதிரியான தடங்கல்கள் எல்லாமே விலகிடும். உடல்நிலையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் உண்டு. தைரியமாக இருக்கலாம். தொழில் உத்தியோகத்தை, உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை 3 கிரகங்கள் பார்க்குறாங்க. 3ஆம் தேதிக்கு பிறகு 4 கிரகங்கள் பார்க்குறாங்க. சூரியன், செவ்வாய், புதன், சுக்கரன், 4 கிரகங்கள் பார்க்கும்போது தொழிலில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. கிட்டத்தட்ட நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு அறுவடை செய்யக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அரசாங்க ரீதியிலான தொந்தரவுகள் அனைத்தும் நீங்கிவிடும். எதிர்பார்த்த கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடிந்துவிடும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றும் முழுவதுமாக நீங்கிவிடும். ஒரு தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி காத்திருக்கிறது. பெண்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் சுப நிகழ்ச்சிகள் மிக மிக நல்ல முறையில் நடைபெறும். அது சார்ந்து இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் கல்வி ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குது. ஸோ 1க்கு மேற்பட்ட கல்வி படிக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அனுகூலம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதமானது அமைந்திருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியங்களில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க ரீதியிலான இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். பொதுவாக முருகன் ஆலயங்களுக்கு போகிறதெல்லாம் மேஷராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிகாரம். முடிந்தவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டியில் இருக்கக்கூடிய நான்முகன் முருகக் கடவுளை நேரில் சென்று தரிசித்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வந்தால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 8, 9 அதிர்ஷ்டமான தினங்கள். 23, 24 பொதுவாக அதிர்ஷ்டமான ஹோரைகள்னு மேஷராசிக்காரங்களுக்கு எடுத்துட்டோம்னா செவ்வாய், குரு, இந்த 2 ஹோரைகளும், இந்த 2 ஹோரைகளில் எந்த ஒரு விஷயங்களை தொடங்கினாலும் உங்களுக்கு மிகச்சிறப்பாக நடந்து முடியும். அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆதன் ஆன்மீக சேனலில் வரும் வீடியோக்களை உடனுக்குடன் வாட்ஸ்அப்பில் பெற ஸ்டார்ட் என்று டைப் செய்து இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நன்றி.